ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம், ஃப்ரெண்ட்ஸு கூட பொறுக்க போகிறோம்னு பார்த்தோம். பொறுக்கிறது போர் அடிச்சிடுச்சு, அதனால் சாப்பிட போகலான்னு நான் சொன்னேன். நான் சாப்பிட சொல்லுன்னு என் ஃப்ரெண்டு சொன்னது, கான் பாய் ஊத்துக்கோட்டை பக்கத்தில் இருக்குது வாமச்சான்னு சொன்னால், ஊத்துக்கோட்டிலே இருக்குது தான் நான் சொன்னேன், பக்கத்தில் இல்லடானே. சரி ஓகே, ஹோட்டலுக்கு போகணும், ஹோட்டலுக்கு போயிடணும், வேறு லெவலில் இருந்து ஆம்பியட்டு. சரி நல்லா ஃப்ரீயாக சாப்பிட்லாம், யாருமே கூட்டமே இல்லை, நம்ம அண்ணன் கலை கட்டலான்னு பார்த்து. ஆனால் நான் சொல்கிறதெல்லாம் நோட் பண்ணேன்னா, அதுக்குள்ளே அவர் கிளம்பி நான் என் ஃப்ரெண்ட்ஸு சொல்லிட்டாங்க, அதே வாங்கி வந்துட்டார். பார்த்தீங்கன்னா கடாய் சிக்கன், நான் ரெண்டு கிரில்லு, அப்புறம் பாபிக்யூ எல்லாம் வச்சுட்டோம். இடமே பத்தலை, அந்தளவுக்கு வேறு லெவலில் சாப்பிட்டாச்சு. எல்லோரும் பொறுக்கி பொறுக்கி ரொம்ப டயர்டாகனா இங்கே வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க. உண்மையாங்க, லோ ப்ரைஸ்ன்னு சொல்கிறாங்க, ஆனால் கொஞ்சம் ரேட் அதிகம் தான். ஓகே தான், ஆனால் ரேட்டுக்கேற்ற தோசை தான் இது. உண்மையாகவேங்க, நாங்கள் நான்வெஜ் அப்படியே அள்ளி 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 சாப்பிட்டுட்டேன். வீடியோ எடுக்கிற பார்த்துட்டு என் ஃப்ரெண்டு, என்னடா சாப்பிடாம வீடியோ எடுக்கிறேன்னு ஒரே திட்டு. வேறு இருந்தாலும் பரவாயில்ல, நம்மளோட சேனலுக்கு வியூஸுக்கு நம்ம எதனா சொல்லணும் அல்லவா, அதனால் சொல்கிறேன். இங்கே எப்போனா வந்து நீங்கள் ஊத்துக்கோட்டை பக்கத்தில் கான்பாய் கடை எப்போனா வந்தீங்கனாக்கா ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கு. நார்மல் ஃப்ரைட் ரைஸ் வந்தது, அதனால் எனக்கு வேணாம்னா செஷ்வான் தான் வேணும், ரெட் கலரில் தான் நான் சாப்பிடுவேன்னு சொல்லி அடம் பிடிச்சி அவரை மாற்ற சொன்னேன். மாற்றின்னு வந்தார். இந்த மாதிரி உங்களுக்கு எப்போ அனுபவம் வந்திருக்கா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். செஷ்வான் வராமல் ஒயிட் ரைஸ் வந்திருக்கு சாப்பிட்டுட்டு இல்லைன்னா மாற்றிருக்கீங்களா? கண்டிப்பாங்க, இங்கே நீங்கள் வரலாம், நீங்கள் எப்போ வேணால் வரலாம். ஏன்னா ஒரு கட்டு கட்டலாம். என் ஃப்ரெண்டு பாருங்கள் எப்படி கட்டிட்டு எப்படி இருக்கான் பாருங்களேன், எப்படியெல்லாம் பண்ணுறா பார்த்தீங்களா, என்ன திமுரு இந்த கரடிக்கு. ஆனால் ஒர்த்து தாங்க, ஒரு 850.